எாருக்கும் வணக்கம் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது இந்த வாரம் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருந்து நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வெள்ளிக்கிழமை வரைக்கும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஈக்விட்டி ஸ்டாக்ஸு அப்புறம் ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸுக்கு தேவையான பங்குகளை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அடுத்து வர மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தனி வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டாக்ஸ் மட்டும் நான் இங்கே கொடுக்குறேன் இந்த ஸ்டாக்ஸில் பெஸ்ட்டாக இருக்கிற ஸ்டாக்ஸை நீங்கள் டெக்னிக்கலாவும் ஃபண்டமெண்டலாகவும் செக் பண்ணிவிட்டு உங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுங்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்க்ளூசிவாக சர்வீஸ் கொடுக்குற உங்கள் ரீஜினல் லாங்குவேஜ்லேயே உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குற ப்ராச்சஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் ரொம்ப லோயஸ்ட்டு இன்ட்ரா இன்ட்ராடே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் அதிகமாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற மாதிரியான அட்வான்ஸ்டான டெக்னிக்கல்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் வால்யூம் கணிசமான அளவில் அதிகரித்த ஸ்டாக்குகள் லாஸ்ட் வீக்கில் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டாடா காஃபி ஆர்இசி லிமிடெட் அதுக்கப்புறமா டாடா குளோபல் விஜயா பேங்க் சிண்டிகேட் பேங்க் ஹின் பெட்ரோ அதுக்கப்புறம் சிஜி பவர் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ரிலேட்டிவ் மொமெண்டம் ஸ்டடிஸ் அப்படிங்கிற அளவீட்டில் பார்த்தா இந்த பங்குகளெல்லாம் நம்ம ட்ரேடிங்க்கு கவனிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி கொமின்சன் எஸ்பிஐ லைஃப் எம்எண்ட் ஹிந்துஸ்தானிய நிலிவர் ஆர்பிஎல் பேங்க் கரூர் வைஷ்யா பிஎன்பி கில்ஸ் அதுக்கப்புறம் ஜே எம் பினான்சியல் பவர் கிரிட்டு ட்ரேடிங் வால்யூம் கணிசமான அளவுல அதிகரித்த ஸ்டாக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஐடிசி குமின்சின், எம் பேசிஸ் அதுக்கப்புறம் ஐடிபிஐ நெட்ஒர்க் எயிட்டீன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வால்யூமும் அதிகரித்து விலையும் அதிகரித்து ட்ரேடர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது இன்டோராமா நெட்ஒர்க் எயிட்டீன் அதுக்கப்புறம் ஜினிஃப்லா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் தான் டெக்னிக்கல் அடிப்படையில் நாம் கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா புல்லிஷ் எம்ஏசிடி கிராஸ்ஓவர் நடந்த ஸ்டாக்ல நேஷ்னல் அலுமினியம் அத்தானி போர்ட்ஸ் குமின்சன் கேந்திரா பாரத் ஃபாக் ஒக்ஃபார்மா டெக் என்எல்சி இண்டியா டாடா எலக்சி மைன்ட்ரி பியரிஷ் எம்எஸ்இடி கிராஸ்ஓவர் நடந்த ஸ்டாக்ல கவனிக்க வேண்டிய பங்குகள் ஜாக்ரான் அப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஆர்எஸ்ஐ இஎம்ஏ புள்ளிஷ் கிராஸ்ஓவர் நடந்த ஸ்டாக்குகளில் கவனிக்க வேண்டிய பங்குகள் என்பிசிசி ஐஓசி சன்ஃபார்மா ஹெச்டிஐஎல் ஐடியா ஜேஐஎஸ் அந்த பங்கு என்சிசி வேதாந்தா டாடா மோட்டார்ஸ் டைட்டன் ஆக்ஸிஸ் பேங்க் டாடா ஸ்டீல் ஆர்எஸ்ஐ இஎம்ஏ பியரிஷ் over நடந்த ஸ்டாக்ல கவனிக்க வேண்டிய பங்குகள் INFRATEL, ராஜேஷ் EXPO, BEPL, அப்புறம் கேட்டி வாங்கி விற்பதற்கு டெக்னிக்கலாக பொசிஷன்களை கொண்டிருக்கும் ஸ்டாக்ல கவனிக்க வேண்டிய பங்குகள் செயில் ஆர்பவர் பிஎஃப்சி ரிலையன்ஸ் கேபிட்டல் ஐடிசி யூனியன் பேங்க் ஹெச்டிஐஎல் ஜேஐஎஸ் சிண்டிகேட் பேங்க் அதுக்கப்புறமா ரிலையன்ஸ் இன்ஃப்ரா ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் கவனிக்க வேண்டிய பங்குகள் ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் கன்ஃபல்சரி ஒரு ரிஸ்கான மார்க்கெட்டு தான் ஸோ ஈக்குவிட்டி ஓகே நம்ம இன்ட்ராடேல எடுப்போம் மார்க்கெட் வாலெட்டாகிட்டே இருந்தால் ஸ்டாப் லாஸ்ட்டில் ட்ரிகர் பண்ணிவிடுவோம் இல்லை ஸ்விங் ட்ரேட் பண்ணுவோம் இல்லை லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணுவோம் பட் எஃப்என்டோ பொறுத்த வரைக்கும் லாட் சைஸில் தான் இருக்கும் அதனால் பிகினர்ஸ் தயவு செஞ்சு எஃப்எண்டோக்குள்ளே போயிடாதீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இக்விட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணி ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி கேல்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக கொண்டு வந்ததுக்கு அப்புறமா எஃப்எண்டோக்குள்ளே வாங்க ஸோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓரளவு அதிகரித்த ஸ்டாக்கில் கவனிக்க வேண்டிய பங்குகள் ஐடிஎஃப்சி பேங்க் எஸ் பேங்க் சவுத் பேங்க் சவுத் இந்தியன் பேங்க் அத்தானி பவர் ஐடியா ஜேபி அசோசியேட் பிஎன்பி ஐடிஎஃப்சி ஐடிசி ஐசிஐசிஐ பேங்க் எஸ்பிஐ பேங்க் செய்யில் அசோக் லீலாண்ட் சன் ஃபார்மா டிவி எயிட்டீன் ப்ராட்காஸ்ட் அதுக்கப்புறம் ஐஎஃப்சிஐ ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறைந்த ஸ்டாக்குகளில் கெயிலும் இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸும் இருக்குது பியூச்சர்ஸ் விலை பிரீமியத்தில் முடிவடைந்த சில ஸ்டாக்ல கவனிக்க வேண்டியது எம்ஆர்எஃப் எய்சர் மோட்டார்ஸ் ஸ்ரீ சிமெண்ட் பேங்க் நிப்டி போச் லிமிடெட் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் நிப்டி ஐடி மாருதி நிப்டி நெஸ்டெல் இண்டியா பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ் ஓஎஃப்எஸ்எஸ் அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி பிரிட்டானியா பஜாஜ் ஆட்டோ ஹீரோ மோட்டார் கம்பெனி டாக்டர் ரெட்டி பிஇஎல் அதுக்கப்புறம் எஸ்ஆர்எஃப் ஃபியூச்சர்ஸ் விலை டிஸ்கவுண்டில் முடிவடைந்த சில ஸ்டாக்குகள்னு பார்க்கும்போது பேட்டா இந்தியா ஹின் பெட்ரோ பிபிசிஎல் ஆயில் ஓஎன்ஜிசி வீகார்டு கேஎஸ்சிஎல் என்டிபிசி அதுக்கப்புறம் கோல் இந்தியா அதிகளவில் ட்ரேட் நடந்து அதிகளவில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இருந்த இண்டெக்ஸ் ஆப்ஷன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிஃப்டி பதினோராயிரத்தி நூறு காலு நிஃப்டி பத்தாயிரத்தி எழுநூறு புட்டு பத்தாயிரத்தி முந்நூறு புட்டு ஒம்பதாயிரத்தி ஐநூறு புட்டு அப்புறம் பதினோராயிரத்தி முந்நூறு கால் பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் புட்டு பத்தாயிரத்தி ஐநூறு புட்டு பத்தாயிரம் புட்டு அதுக்கப்புறம் பத்தாயிரத்தி எட்நூறு புட்டு பத்தாயிரத்தி அறநூறு புட்டு காலில் பார்க்கும்போது பதினோராயிரத்தி இரநூறு பதினோராயிரம் பதினோராயிரத்தி ஐநூறு ஸோ இது என்னன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும்போது இந்த ப்ரைஸுக்கு போகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அதுதான் வந்து நியூ அடுத்து புட் அண்ட் கால் ரேஷியோல சில பங்குகள் வந்து கொடுத்துருக்காங்க இந்தியா சிமெண்ட்ஸ் ஆக்ஸிஸ் பேங்க் ஐஆர்பி டாடா மோட்டர் டிரைவர் அதுக்கப்புறமா வந்து எஸ்பிஐ பேங்க் பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ் டெக் இந்திரா விப்ரோ எம்சிஎக்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இன்ஃப்ராடெல் சுஸ்லான் ரெப்கோ ஹோம் டிசிஎஸ் ஹீரோ மோட்டர் கம்பெனி ஸ்ரீ இன்ஃப்ரா ஐசிஐசிஐ பேங்க் பீரியலைட் இண்டஸ்ட்ரீஸ் சோ இந்த பங்குகள் எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன் சோ இந்த பங்குகள்ல இருந்து சில ஸ்டாக்ஸை நீங்க சூஸ் பண்ணி சோ இன்னைக்கு சாட்டர்டே சண்டே மார்க்கெட் லீவுங்கிறதுனால ஃப்ரீயா அந்த பங்குகளை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம் சோ நீங்க ஒரு ஸ்டாக்கை பத்தி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா அந்த ஸ்டாக்கை ப ஜஸ்ட் கீழே கமெண்ட்ல சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்ல பார்க்கும்போது அந்த ஸ்டாக்கை நாம அதிக லெவலில் யார் எந்த ஸ்டாக்கை சொல்கிறாங்களோ அந்த ஸ்டாக்கை ரெண்டு மூணு சூஸ் பண்ணி நாம டெக்னிக்கலா ஃபண்டமெண்டலா அந்த ஸ்டாக்கை நம்ம இந்த இன்ட்ர்டிக்கு யூஸ் பண்ணலாமா லாங் டேம் யூஸ் பண்ணலாமா அதுல என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத கூட கூடுதல் தகவலா பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் மறக்காமல் இருக்கிற கமெண்ட்ல உங்க கருத்தை பகிர்ந்துக்கோங்க இந்த வீடியோ மாதிரியே இன்னொரு பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களே சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா ஹாவ் அ கிரேட் டே அண்ட் யூ இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஹாவ் அ ஹாப்பி வீக் யூ சோ மச்